ॐ அகத்தீசாய நம. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஞானிகளுடைய ஞான பாடல்கள் பற்றியும் சித்தர்களுடைய மருத்துவ குறிப்புகளை பற்றியும் நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு குணங்குடி மஸ்தான் ஐயா அவருடைய பாடல். சூத்திரப்பாவை கயிறற்று விழுமுன் சூச்சக்க இற்றினை பாரடா, ஆதி சூச்சக்க இற்றினை பாரடா. நெத்திரம் ரெண்டிலும் நேரே இலகிய நீடொளி போன்றது தேடலிலாகிய. சூத்திரப்பாவை கயிறற்று விழுமுன் சூச்சக்க இற்றினை பாரடா. குணங்குடி மஸ்தான் சித்தர் யோகி ஞானி மகான். அவர் சொல்லக்கூடிய இந்த பாடலினுடைய விளக்கம், இந்த உடலானது ஒரு பொம்மை, இந்த பொம்மையை ஆட்டுவிப்பது இறைவன். அவருக்கு எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஏக இறைவன். அந்த பொம்மை ஆட வேண்டும் என்றால் ஒரு சூத்திர கயிறு ஒன்று வேண்டும். அது அறுந்து விட்டால், இந்த உயிர் போய் உடல் விழுந்து விட்டால் இந்த பொம்மை ஆடாது. சூத்திர பாவை கயிறற்று விழுமுன் சூட்சும கயிற்றை பாரடா. ஒரு சூட்சும கயிறு ஒன்று இருக்கிறது, அந்த கயிற்றை நீ பிடித்து கொண்டால் இந்த உடலானது வாழ்ந்து கொண்டிருக்கும், முக்தி மோட்சமடையும். அதுக்கு என்ன வழி? நேத்திரம் இரண்டிலும் நேரே இலகிய, இரண்டு நேத்திரங்களுக்கு இடையே நீடொழியாக இருக்கக்கூடிய அந்த பாதையிலே பயணம் செய்து ஏக இறைவனாக ஜோதி சுரூபனாக இருக்கக்கூடிய அவரை தரிசனம் செய்தால் அந்த சூட்சும கயிற்றை நீ பிடித்து விடலாம். ஆகவே என்றைக்கு நீ அதை பிடிக்கின்றாயோ அதுதான் உனக்கு முக்தி மோட்சத்தை தரும் என்கின்ற கருத்தை கொண்டது ஐயாவினுடைய பாடல். அடுத்ததாக மருத்துவ பகுதியில் இன்றைக்கு ஒரு மூலிகை சார்ந்த, புல் வகையை சார்ந்த மருத்துவ மூலிகை தர்பை பில். ஆற்றோரங்களிலே இடுப்பு அளவிற்கு உயரமாக வளரக்கூடிய ஒரு புல் வகையை சார்ந்தது. தர்பை பில்லினுடைய பயன்பாடு நாம் எவ்வாறு பார்த்திருக்கிறோம் என்றால், ஒரு பூஜைகள், ஹோமங்கள், யாகங்கள், கும்பாபிஷேகம் போன்ற நேரங்களிலே தர்பையை கையிலே மோதிரமாக அணிந்து கொண்டு அந்த பூஜையை நடத்தக்கூடிய வைபவங்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். தர்பை மருத்துவ குணம் கொண்டது. அதை நாம் மருந்தாக்கி பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நமக்கு நல்ல விதமான ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு கஷாயத்தை தயார் செய்து கொண்டு அதனுடைய மருத்துவ குணத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போம். முதலில் தேவையான அளவிற்கு நீரை ஊற்றி அந்த நீருடன் நாம் கத்தரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த தர்பை புல் அதிலே ஒரு தேக்கரண்டி அளவு சீரகம், ஒரு அரை தேக்கரண்டி அளவு மிளகு. இந்த கஷாயத்தை நாம் செய்து பருகக்கூடிய நேரத்தில் அது நமக்கு தரக்கூடிய ஆரோக்கியம் என்ன? ஜுரத்தை தணிக்கக்கூடிய தன்மை இந்த கஷாயத்திற்கு உண்டு. பல்வேறு வகையான ஜுரங்கள், அதற்காக பல மருத்துவ முறைகள் மேற்கொண்டாலும் அந்த ஜுரத்தினுடைய வீரியத்தை தணிக்க வேண்டும் என்றால் இந்த தர்பை புல் கஷாயத்தை நாம் குடிக்கலாம். அடுத்ததாக இருமலை தணிக்கக்கூடிய தன்மையும் இந்த கஷாயத்திற்கு உண்டு. அதீத தாகம், நாக்கு வறட்சி, அந்த நிலையிலே இந்த கஷாயம் அந்த அதீத தாகத்தை தணிக்கக்கூடிய தன்மை உள்ளதாகவும் இருக்கின்றது. மேலும் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடிய தன்மை, டயூரெட்டிக் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள், சிறுநீரை பெருக்கி வெளியேற்றி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அது நமக்கு நிச்சயமாக தரும். அதேபோல் இரத்த பேதி ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த இரத்த பேதியை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை தர்பை புல் கஷாயத்திற்கு உண்டு. ஆகவே தர்பை ஒரு மங்கள பொருளாக இருந்து, பூஜைக்குரிய பொருளாக இருந்து, இறை வழிபாட்டுக்குரிய பொருளாக இருந்து நமக்கு நன்மை செய்கிறது, மருத்துவ பொருளாகவும் இருந்து நமக்கு நன்மை அளிக்கிறது. தற்போது இந்த கஷாயம் தயாராகிவிட்டது. இதனை வடிகட்டி முன்பு சொன்ன அந்த குணங்களுக்காக இருமல், காய்ச்சல், அதிகப்படியான வறட்சி, சிறுநீர் கட்டு, இரத்த பேதி, அதிகப்படியான இரத்தப்போக்கு, பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய மாதவிலக்கு காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிரமம், அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கஷாயமானது தயாராகி இருக்கிறது. ஆகவே இதனை
30 50 மில்லி அளவிற்கு நாளொன்றுக்கு இருவேளை தொடர்ந்து பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.